வணக்கம் சார். வணக்கம் சார். கூட எந்த டயஸ் ஷேர் பண்ணிக்க என்னை கூப்பிட்டாலும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இட்ஸ் மை ப்ரிவிலேஜ் அண்ட் ஆனர் டு பி ஹியர். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பீங் அ சண்டே, அது மட்டும் இல்லை, ஷூட்டிங் போயிட்டுருக்கு என்னோடய இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் ஹவுஸ் ஓனர், அதோடய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்படி இருந்தும் ஐ செட் ஓகே ஐ கம் ஓவர், இதை மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரே காரணம் யூத், நீங்கள் யங்ஸ்டர்ஸ் இங்கே கூடியிருக்கீங்க, அதுவும் சச் அ வண்டர்ஃபுல் காஸ், அவேக்கனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் த நீட் ஆஃப் த ஹவர். நம்ம சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, லாட் ஆஃப் இஷ்யூஸ். அட் த சேம் டைம் ரொம்ப பாசிட்டிவான இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறது. I think they deserve a very, very big hand. Like Arun and Arun said, where are they? Kelamitaangla? Okay. Like what they said, at this age, inda maariyana oru iyakam, inda maadriyana oru initiative, it's something amazing, something we have to really appreciate. Wonderful efforts, and we are there for you. I told you that day when he came to see us, we told him, unconditionally, we are there to support. You know, we just want to express that support. That's the reason we took the, you know, trouble of coming all over here, because you know how it is. Liya padam poitirukkum bodhu saarukku theriyum naalu side la irundhu enak enna nadakkiradhene theriyala andha maari oru state of mind la irukken. Hair ah kuda poi cut pannittu vandhuten, mudiyilla paathukka mudiyilla, idhu style kaga alla pannadilla, maintain panna mudiyilla. ஷூட்டிங்கில் போயிட்டு அவுடோர், அதுக்கப்புறம் இங்கே வந்து, அதனால் அப்படி இருந்தோம். ஐ தாட் இட் இஸ் அ நைஸ் குட்டி பிரேக் ஃபார் மீ டு சி ஆல் ஆஃப் யூ அண்ட் டேக் த எனர்ஜி பேக். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. அருண் ஒரு விஷயம் சொன்னார், சொசைட்டியை வந்து பெண்கள்கிட்ட ஒப்படைப்போம் சொன்னார். அது என்ன நீங்க ஒப்படைக்கிறது? சொசைட்டிங்கிறது நாங்களும் சேர்ந்தது தாங்க, நீங்க ஒப்படைக்கிறீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, பெண்கள் அவங்க குழந்தைகள் அவங்க தான் வளர்ப்பாங்க, நல்லா வளர்ப்பாங்க, அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாது, நீங்களும் சேர்ந்துதான் வளர்க்கணும். நாங்க மட்டும் நினைச்சா பார்த்தாது, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் குழந்தைகளை வளர்க்கணும். அந்த ஒரு ஈக்வாலிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் what is this, we give you the freedom, we give you the empowerment, who are you to give us, we are already empowered. Freedom is never given, it's always taken. So I think in a konja kuda better ah nama idu purinjikano na nenikiren, na solrena thappa eduthukadinga. Recent ah or location paakradhukaga பாம்க்ரோ ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஸ்ப்ரிங்ஸ் நினைக்கிறேன், அங்கே ஒரு பப் இருக்குது. காலையில் 12 மணிக்கு சார் எங்களுக்கு ஒரு ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் எடுக்கணும், அதுக்காக லொக்கேஷன் பார்க்கறதுக்காக கீழே போகிறேன். நான் கீழே போனால் ஒரு 10 பேர் இருக்காங்க, இந்த 10 பேரில் ஒரு 8 பேர் டீனேஜர்ஸ், அதில் ஒரு 3-4 பெண்கள் இருப்பாங்க, மற்றதெல்லாம் பாய்ஸ். பட்ட பகல் தம்பி சொன்னார், தண்ணி அடித்தா யாருக்கும் தொந்தரவு இல்லைன்னு, மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லை சொன்னார். ஐ வாண்ட் டு ஹாவ் அ டிபேட் ஆன் தட், ஓகே, தட் இஸ் செப்பரேட். தண்ணி அந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்களால் என்னென்ன கொடுமை நடந்திருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்கு, எப்படி அடுத்த தலைமுறை அழிஞ்சு போகுதுங்கிறதுக்காக ஒரு 1000 இல்லை 1500 குடும்பங்களை நான் சந்திச்சிருக்கேன் என்னோடய ஷோவில். ஸோ அதனால தண்ணி அடிச்சு அந்த பழக்கம் யாருக்கும் தொந்தரவு பண்ணாதுங்கிறது சொல்லக்கூடாது. ஸோ அன்னைக்கு நான் உள்ளே போகிறேன், அவ்வளோ கேர்ள்ஸ் இருந்தாங்க உள்ள, டசன்ட் மேட்டர், இட்ஸ் ஓகே, பாய்ஸ் பண்ணால் நாங்கள் பண்ணா அது அதெல்லாம் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆர்கியூ ஆன் தட். பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ் வென் ஐ வெண்ட் அவுட் தி கேம் ஓவர் டு மீ அண்ட் டோக்க செல்ஃபி. நான் சொன்னேன், அம்மா பார்த்துமா பப்பில் என்னோடய செல்ஃபி எடுத்து போட்டிங்கன்னா நானும் தண்ணி அடிக்க வந்திருக்கேன் நினச்சிக்க, அப்புறம் கமெண்ட் அடிச்சிருவாங்க சொன்னேன். But what I see when you're talking about empowerment, there are many girls who come and ask me,
மேம் அவங்க நைட்டு 12 மணிக்கு வெளியில் போகிறாங்க, அவங்க பாப்புக்கு போனாங்க, உங்களுக்கு அது தப்பாக தெரியல, நாங்கள் பண்ணால் மட்டும் ஏன் தப்பாக தெரியுறது? நாங்கள் ஏன் சீக்ரெட் பிடிக்கக்கூடாது? அவங்க பிடிக்கிறாங்கல்ல, அவங்களும் பிடிக்கக்கூடாது தான் சொல்கிறோம். உடம்புக்கு கெடுதல் எதுக்கு நீங்கள் காசு கொடுத்து உடம்புக்கு எடுத்துக்கிறீங்கன்னு தான் சொல்கிறோம். அவங்கள மாதிரி நாங்களும் உடம்பு கெடுத்துப்போம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஏன் சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் சம்டைம்ஸ் வென் யூ கெட் இன் டு தட் ஹேபிட் யூ கேரி த சைல்டு, ரைட்? அப்போ அந்த ஹேபிட்குள்ளேருந்து வெளியில் வர முடியாது. இப்போ பாசிவ் ஸ்மோக்கிங்கும் கெடுதல் சொல்கிறாங்க. அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்பா பக்கத்துலேருந்து சிகரெட் குடித்தாலும் குழந்தைக்கு கெடுதல் தான். ஸோ இந்த எம்பவர்மெண்ட், இந்த இக்வாலிட்டிங்கிற வார்த்தைகளை நம்ம சரியாக புரிஞ்சிக்காமல் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்குறோமோ. ஸோ வாட் இஸ் டுடேஸ் உமன் டூயிங்? வாட் இஸ் ஷீ? ஹூ இஸ் ஷீ? அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா எனக்கு 3 daughters, நாங்கள் 5 sisters, எங்கள் அப்பாவுக்கு 5 sisters, எங்கள் அம்மாவுக்கு 5 sisters. ஓகே, ஸோ என்னோட பாட்டியை பார்க்கும்போது, எங்கள் அம்மாவை பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ எம் மோர் எம்பவர்டு. எஸ், என்னோட அப்பாவோட அம்மா, அவங்களுக்கு 36 வயசு இருக்கும், ஹஸ்பண்ட் தட் இஸ் தாத்தா இறந்துட்டாங்க, மொட்டை அடித்து மூளையில் உட்கார வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் பெண்களுக்கு ஹேரை சின்னதாக கட் பண்ண கூட விட மாட்டாங்க, அந்த பயம். ஈவினிங் 5 மணிக்கு மேலே தலையை விரிச்சு கூட போகக்கூடாது, நான் பாடத்துக்காக மொட்டை அடித்தேன். You know, so what I'm saying is, when and the superstitions and the mari தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது, எஸ் அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டாச்சு. நான் படம் கூட பார்த்தது கிடையாது சார், 2 படம் தான் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். 25 வயசு வரை சுவாமி ஐயப்பன், ஸ்ரீகுரு ஐயப்பன், படங்களே பார்த்தது கிடையாது, அனுப்ப மாட்டாங்க தியேட்டர். பட் டுடே ஐ எம் அ ஃபிலிம் மேக்கர். ஸோ பாட்டியை பார்க்கும்போது, எஸ் நான் நிறைய ஐ ஹவ் யூனோ ட்ராவல் த லாங் டிஸ்டன்ஸ்னு நான் சொல்லலாம். ஆனால் ஒரு தாயா, என் பாட்டி அவங்க 5 பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டதை விட நான் இன்னைக்கு கவலைப்படுறேன். ஒரு தாயா, ஐ எம் வரீடு. நாளைக்கு என்னோட பொண்ணு, அவன் 3 வயசு குழந்தைய, ஒரு 2 வயசு குழந்தைய வாசலில் விளையாட விடுறதுக்கு கூட கவலைப்படுறது, நிலைமை வருமோன்னு பயமாக இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம அங்கே வந்துட்டோம். இதுக்கு காரணம் என்னது? எங்கேயோ ஒரு இடத்துல அடிப்படையாக ஒரு தப்பு நடக்கிறது இல்லை. வாட் இஸ் தட்? எல்லா துறையிலையும், எவ்ரி ஆல் ஃபீல்ட்ஸ், எல்லா இடத்துலையும் பெண்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. But why is that respect for women is diminishing? எதனால பெண்களுக்கான மரியாதையும் பாதுகாப்பும் குறைஞ்சிட்டு வருது? Where are we going wrong? Who is responsible? அந்த காலத்துல சப்ரஷன், என்னோட தியரி நான் ஒரே லைன்ல சொல்லிட்டு அடுத்த மேட்டருக்கு போயிடுறேன், because this is my pet subject. I'll keep talking about this. அந்த காலத்துல சப்ரஷன் இருந்தா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, ஒரு டிசிப்ளின் இருந்தது. என்னன்னா, பெண்கள் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், இது என்னோட ரோல், இது உங்களோட ரோல்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அதில் ஒரு மரியாதையும் இருந்தது. என்னோட பாட்டி 3வது தான் படிச்சிருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கான, ஷி வாஸ் அ குவீன் ஆஃப் த ஹவுஸ், அவங்களுக்கான மரியாதை இருந்தது. யாருமே அவங்கள பார்த்து நீ சும்மா வீட்டில் தானே வெட்டி உக்காந்துருக்கேன்னு யாரும் பேசலை. அவங்க தான் அந்த வீட்டை இயக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அந்த காலத்து ஆண்களுக்கு தெரிஞ்சுது. எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும், அது எல்லா இடத்தையுமே இருக்கு. சப்ரேஷன் இருந்தா கூட ஒரு வகையில அது இருந்தது. பட் அந்த எப்போ இருக்கா பெண்கள் வந்து, இல்லை நீங்க என்ன முடிவு பண்றது, நாங்க என்ன செய்யணும்னு? இட் இஸ் மை ரைட். ரைட் டு சாய்ஸ் இஸ் ஆக்சுவலி ஃப்ரீடம். Freedom is what? Right to choose what you want to do, how you want to dress up, what you want to talk, how you want to live your life. That is right to freedom. That is freedom. நீங்க என்ன சொல்றது? நாங்க முடிவு பண்ணுவோம் எங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், நாங்க எப்படி இருக்கணும், நாங்க எப்படி வாழணும்னு
நாங்க முடிவு பண்ணோம். பட் அந்த முடிவு பண்ணும்போது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம எடுக்கிறது ஒவ்வொரு முடிவும் நம்மளை மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் அடுத்த தலைமுறையும் பாதிக்குங்கிறத உணரணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம முடிவுகள் எடுக்கணும். அதுக்கு நம்ம எம்பவர் பண்ணோம் யூத். You know, you can't tell them this is what you have to do. But you tell them that this is how it is going to be and this is your responsibility. You're not an island. Every decision you make is going to have some, you know, ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்தை பாதிக்க போகிறது, ஃப்யூச்சரை பாதிக்க போகிறதுன்னு அந்த பொறுப்புணர்ச்சியை நம்ம நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த காலத்தில் சப்ரஷன் இருந்தது, ஒரு அந்த வீட்டை தாண்டி வரல அந்த பெண், அதனால ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாக்குள்ள இருந்தா பிரச்சனை இருக்கல. ஆனா எப்போ இருக்க அவ கால் எடுத்து வெளியே வச்சாலோ, எஸ் திஸ் இஸ் இன்எவிட்டபிள். குழந்தை வளராம இருக்குமா? யூ ஹாவ் டு கிராஸ் தட் அடோலசன்ஸ். அடோலசன்ஸ் கிராஸ் பண்ணி தான் அடல்ட்ஹுட்டுக்கு போக முடியும். ஆஸ் அ கண்ட்ரி, ஆஸ் அ சொசைட்டி, we are going through that adolescence. நமக்கு freedom இருக்கு, அது சரியா பயன்படுத்திக்கிறதுக்கான அவேர்னஸும் எஜுகேஷனும் ஃபண்டமெண்டல் செக்யூரிட்டியும் சோஷியல் செக்யூரிட்டியும் நமக்கு இருக்கா? Are we ready to use this freedom? At the click of a button, the whole world is available for you. இந்த எக்ஸ்போஷருக்கான are we equipped to handle this? ஒரு காலத்தில் எலக்ட்ரிசிட்டி வந்தப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி அழிக்கவும் செய்யும், இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ப்ரொடக்டிவ்லி ஆல்சோ. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இப்போ நம்மளால் வாழ முடியாது. பட் அது வந்த காலத்தில் அது எவ்வளோ டேஞ்சரஸ், தப்பாக ஒரு இடத்துல கை வச்சிட்டோம்னா அவ்வளோதான், அதுக்குன்னு எலக்ட்ரிசிட்டியை வேண்டாம்னு வச்சோமா? இல்லையே. அது மாதிரி தான் இப்போ இந்த டெவலப்மெண்ட். யூ கேன் ஸ்டாப் இட், பட் யூ ஹாவ் டு பி அவேர், யூ ஹாவ் டு பி எக்யூப்ட், யூ ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் the evil or the negatives that come with it. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் நம்ம மேஜராக யூனோ ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இஃப் ஐ கேன் ஈவன் ட்ரிகர் த தாட் ப்ராசஸ், அவர் சொன்ன மாதிரி, அருண் சொன்ன மாதிரி, இங்கேயே எல்லாம் கேட்டு இங்கேயே எல்லாம் ப்ராசஸ் பண்ணி எல்லாம் வெளியே போக போகிறது இல்லை, அந்த தாட் ப்ராசஸை ட்ரிகர் பண்ணா கூட போறோம். யோசிங்க, சொன்னது மேபி யூ வில் கீப் திங்கிங் அபவுட் இட். அந்த தாட் ப்ராசஸை ட்ரிகர் பண்ணறதுக்காக தான் இந்த மாதிரியான கெட் டுகெதர்ஸ், சோ தட் வி கேன் ஷேர். அண்ட் ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் லைஃப் இஸ் நாட் அபவுட் லேர்னிங், இட் இஸ் அபவுட் லிவிங் சொன்னாரு. ஐ வுட் லைக் டு take it a little further. Learning illama life illa. You know, education, what is education? Nama ellame classroom kulla kattuka mudiyadu. When it comes to children, when it comes to us, ipo namak and the thirst for learning and the daaham edha patti analum adha patti kattukkaradhukana oru oru daaham nama uruvaakitonna ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்போம், லைஃப் பூரா லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ நமக்குள்ளேயே அந்த தாகத்தை நம்ம உருவாக்கிக்கணும். இப்போ சார் இருக்காருன்னா, சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, எவ்வளோ படங்கள், அவர் என்னென்ன பண்ணார், அவரோட ஒர்க் கல்ச்சர் எப்படி இருந்தது, எப்படி அவரோட ப்ராசஸ் இருந்தது, யூனோ ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம் அண்ட் கிராஸ்ப் ஆஸ் மச் இஸ் பாசிபிள். If I see somebody else, you know, in some other field, I would like to learn. Learning doesn't stop. இங்க தான் எனக்கு தெரியணும், இதுதான் தெரியணும்னு இல்லை. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். Whether it is finance, whether it is management, if it is, she was talking about what? You said you want to do revenue studies. Yes. What is revenue studies? Yeah, so that is a new term for me, revenue studies. So I don't hesitate to ask her, what is it? I don't know. I would like to know about it.
So on the interest for learning, I think we have to inculcate. Namakulliyum kulandigaltiyum and the interest for learning, that thirst for knowledge. I'm very sorry. I'm not feeling well. Adinala. So in, thank you. Interest for thirst for knowledge, that's something we have to inculcate. And opportunities are there everywhere. Excuses ஏ கிடையாதுங்க. எனக்கு opportunity கிடைக்கல, எனக்கு வாய்ப்பு வரல, I'm not lucky, இங்கிறது வந்து it's only an excuse. opportunities நம்ம உருவாக்கிக்க வேண்டியதுதான். We have to create our own opportunities. You know, a winner can open doors where there are no doors. Door e venda. Still you can open a door. That is the secret you have to figure out. Adhu neenga dhaan inga pannanum. இப்போ இங்க வந்து இதெல்லாம் வந்து உங்க பர்சனாலிட்டியில ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அதோட இம்பாக்ட் இருக்கும். பட் யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட் யுவர் பாத். இட் இஸ் ஆல்ரெடி தேர், பிலீவ் மீ, இட்ஸ் ஆல்ரெடி தேர். அவர் ஜாப் இஸ் டு ஃபைண்ட் அவுட் ஹவ் இன்ட்ரெஸ்டிங்லி யூ ஆர் கோயிங் டு கோ த்ரூ த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எவ்வளவு அழகா நம்ம ரிவீல் பண்ண போறோம், எவ்வளவு சுவாரஸ்யமா ரிவீல் பண்ண போறோம், நம்ம லைஃப் எப்படி எப்படி நம்ம இவென்ட்ஃபுல் ஆக்குறோம். வாட் இஸ் சக்சஸ்? சக்சஸ் இஸ் வெரி ரிலேட்டிவ். சக்சஸ் ஃபார் மீ இஸ் நாட் ஹவு மச் ஆஃப் மணி ஐ ஹாவ் இன் த பேங்க். சக்சஸ் ஃபார் மீ இஸ் பீங் ஏபிள் டு டூ வாட் ஐ வாண்டட் டு டூ. ஐ ஷுடன் ஹாவ் எனி ரிக்ரெட்ஸ். ஐயோ நம்ம இதை பண்ணியிருக்கலாமே, இதை செஞ்சிருக்கலாமே, ரிக்ரெட்டே இருக்கக்கூடாது. நான் அந்த எக்ஸ்ப்ளோரே பண்ணலையே, ஒருவேளை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா அந்த ரிக்ரெட்டே இருக்கக்கூடாது. So, success is very relative and you decide how, what quality of life you want to live. நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க எப்படி வாழணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். And it's very interesting, believe me. நான் வந்து ஒரு 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 கம்பாரிசன் சொல்றேன். சரி, இது நான் பார்த்தேன், இந்த ஸ்கிரிப்ட் ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது ஐ வாஸ் சப்போஸ் டு ஸ்டார்ட் அ ஃபிலிம் கால் ப்ளூ இங்க். இட் வாஸ் பேஸ்ட் ஆன் மை ஷோ, சொல்வதெல்லாம் உண்மை. பட் அதுக்கு ஒரு டெம்பரரி பேன் வந்தது, அதனால ஐ செட் ஓகே, லெட் மீ நாட் கிளிங் ஆன் டு தட், லெட் மீ மூவ் ஃபார்வர்ட் அண்ட் டூ அனதர் ஃபிலிம். ஸோ ஹவுஸ் ஓனர் இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்கிரிப்ட், ரொம்ப நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு, எப்படி பண்ண போறோம்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங் ஸ்கிரிப்ட். பட் த மோமெண்ட் ஐ டிசைடட் ஐ வாண்ட் டு டூ இட் அண்ட் ஐ வாஸ் டிட்டர்மின்ட், எஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் பட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நம்ம பிலீவ் பண்ணாத அளவுக்கு விஷயங்கள் கூடி வருது. இட் அப்ளைஸ் டு யுவர் லைஃப் ஆல்சோ. I truly believe that நம்ம destiny is in our hands. நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம், இதுதான் நமக்கு வேணும். We automatically attract that. Mind has got so much of powers. நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரு விஷயத்துக்காக உண்மையாகவே ஆசைப்படுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள், நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பர்டிகுலர் கலர் you have in mind, or a peculiar color, you try this out today, okay? Peculiar color, ungalku pidicha or color mind la eduthukenga. You go out next 24 hours, see how many times you will come across that color. Thirumbi 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 you will, oh, this is a color, indha color dhaan sonnen, ayyo idha paaru dhaan indha color dhaan sonnen. Or 10 vaatti or naalukku nammale solluvom, we will come across. So the universe will bring it to you. That is the power of the mind. I don't know whether you have read the book Secret. How many of you have read that book? Very interesting, isn't it? So the more you focus, the more you think about it, that is why they say you have to be positive. Have positive thoughts. Edukaga solrona,
That positivity will attract positivity. Affirmations, positive affirmations நம்ம எழுதணும்னு அதுக்கு தான் சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு டிசிப்ளின் இருந்தது, ஒரு டைம்ல போய் உட்காந்து சாமி முன்னாடி உட்காந்து சாமி கும்பிடுவோம், ப்ரேயர்ஸ் பண்ணுவோம், ஃபேமிலி ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அதுக்கெல்லாம் மீனிங் இருந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல அதெல்லாம் டைல்யூட் ஆயிடுது. திருப்பி இந்த மாதிரி we are all coming together and discussing about all this. Good, because we raised questions. We will clear our doubts, we will understand the meaning and do it in a better fashion. I can hear the silence. So believe in yourself. Everything is possible. There is nothing that is impossible. Everything is possible. Today you decide you want to do this, you will do it. Come what may, you will do it. And girls, it is all in your mind. The moment you decide, I'm the strongest person in the world, nobody can harm you. It is all in your mind. Most of the abuse against women, most of the, you know, atrocities happen because of male superiority complex. It is not physical attraction. Rape ku reason vandu oruthar pidi dress pannadunaliyo physical attraction naliyo illa. Appadi paatha saree is the sexiest costume. Let me tell you that. It's the most sexy costume. And ambad vayasu enakku 50 vayasula oru oru padathodu ரிலீஸ்ல அவ்வளவு பிஸி. அன்னைக்கு புடவை கட்டிருக்கேன், என்ன புடவை கட்டிருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. அம்மாவோட புடவை நகர்ந்தா நீங்க பாப்பீங்களா? தப்பா? உங்க அம்மா புடவை நகர்ந்ததுன்னா தப்பா பாப்பீங்களா? அது எப்படி எங்களை பாக்குறீங்க? சோ புடவை நகர்ந்ததுன்னா தப்பா பாக்கணுமா? அப்படியான எல்லாரும் முறுக்கா போட்டுன்னு தான் நடக்கணும். அப்ப கரெக்ட் தானே அது? சோ இட் இஸ் ஆல் இன் யுவர் ஐஸ். So, dress பண்ணனதுனால ஒரு ரேப் நடக்கிறது இல்ல. இட் இஸ் பிகாஸ் த மேன் திங்ஸ் ஆஃப்டர் ஆல் யுவர் வுமன். நீ ஒரு பெண் தானே, நான் பொண்ணுடா எனக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு நிக்கும் இந்த ஆட்டம். நம்ம நம்ம ஊதி 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 ப்ளோட் பண்ணிட்டோம். ஆம்பளை அவன், ஆம்பளை அவன், என்ன பண்ண? என்னோட அக்கா சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்னோட பெரிய அக்கா 18 வயசு வித்தியாசம். ஒரு பையன் தான் அவங்களுக்கு, மூணு பொண்ணுக்கு அப்புறம் ஒரு பையன். எங்கள் வீட்டில் எல்லாம் பொண்ணா, பையன் பிறந்தவன் ஒரே இது. பக்காவே சொல்லி நான் கேட்டிருக்கேன், 2 மீட்டரில் தாலி வாங்கி உட்கார வச்சு கட்டணும், எல்லாரும் பொண்ணாக தான் கட்ட போகிறான் அவங்களை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அம்மாக்கள் அக்காக்கள் ஊதி ஊதி விட்டு ஆம்பளை பையன் அவன் தான் வீட்டுக்கு வாரிசு அப்படி பண்ணி 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 ஏற்றி விடுறது. ஸோ ஐ திங்க் அடுத்த ஜென்ரேஷனாவது அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஆம்பளை பசங்களும் வீட்டில், பொம்பளை பசங்களும் வீட்டில் இருந்தால் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணோம். நீங்கள் பாய்ஸ், ஐ திங்க் ஐ ஹாவ் அ ரிக்வெஸ்ட் ஃபார் யூ கைஸ். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் விமன், இட் இஸ் அபவுட் யூ, யுவர் சிஸ்டர்ஸ், யுவர் மதர்ஸ், யுவர் வுட் பி டாட்டர்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் அபவுட் யூ. நீங்க இருக்கல, உங்களோட ஸ்பீச்ல இருந்து ஒரு சில ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்தேன், பட் அது சொல்றேன். சோ அப்ப அதனால யூ ஷுட் டெஃபினெட்லி, பெண்களை அவமதிக்கிற மாதிரி என்னவா இருந்தாலும், அது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருந்தா கூட, பிளீஸ் டோன்ட் டாலரேட். இட் இஸ் சிக் டு சீ ஃபார்வர்ட்ஸ் ஆன் வாட்ஸ்அப் வைஃப் ஜோக்ஸ். என்ன இது? What is this? Learn to respect, no? And don't tolerate. You go to a movie theater and you watch some rubbish happening on screen. Jaasti sirikkiradhu, jaasti enjoy pannaradhu ange irukkiradhu pengal naam. Auntie joke adipaanga, auntie sokandhu sirichittu irupaanga.
So I think that somewhere we are going wrong. And one more thing, let me tell you. When I said there is a subtle difference, what you wear is your choice. I do agree. But நம்ம வந்து ஒரு பக்கத்தில் நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், நம்மளை வந்து பொருளாக பார்க்கக்கூடாது, நம்மளை ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஒரு பக்கத்தில் சொல்கிறோமா, ஏன் இப்படி பார்க்குற, நான் என்ன பொருளா, நீ என்ன என்ன இப்படி காமிக்கிற, பெண்ணை ஏன் இப்படி காமிக்கிறேன்னு நம்ம கேட்குறோம்ல. அதே நம்ம வந்து நம்ம பாடியை ஒரு டூலாக ஏன் யூஸ் பண்ணுறோம், எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு தெரியாமல் நம்ம பாடியை நம்ம ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோமா, அதை நம்ம யோசிக்கணும். ஸ்விம்மிங் போனான்னா பிகினிஸ் போட்டுக்கணுங்க, நான் ஒத்துக்கிறேன். புடவை கட்டிட்டு இந்த ட்ரெஸ் போட்டு நான் ஸ்விம் பண்ண முடியாது. பட் ஸ்டேஜ் மேலே ஏறுறதுக்கு எதுக்குங்க பிகினிஸ்? ஒரு காலத்தில் பெண்கள் மேலாட போடுறதுக்கு போராட வேண்டி இருந்தது. அவ்வளோ ஒரு பிரச்சனையா இருந்தது. இப்போ டிஸ்ரோபிங் இஸ் எம்பவர்மெண்ட். The less I cover myself, the more empowered I am. I don't buy this. If I feel like wearing something, for my own sake, I would wear. But not to sell something. Or not for entertainment. So there is a subtle difference. நம்ம இதை சொன்னோம்னா அப்போ ஒருத்தன் போடுவான் ட்விட்டரில், நீ என்ன பெரிய ஒழுங்கா, நீ இந்த ஏதோ ஒரு படத்தோட போஸ்டர் வந்தது, தமன்னாவும் எஸ்டிஆரும். தமன்னா இப்படி பிடிச்சிருக்காரு, தமன்னாவோட முதுகில் ஒன்றுமே இல்லை இப்படி நிற்கிறது போஸ்டர். அப்போ நான் கேட்டேன், ஏன் எஸ்டிஆர் வந்து இங்கேருந்து இதுவரை கவர் பண்ணியிருக்காரு, இந்த கேர்ள்ஸ் மட்டும் ஏன் கவர் பண்ணாம, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ், வை இஸ் இட் ஸோ, கேட்டேன். நீ ஒழுங்கா. அப்புறம் பழசு எங்கேருந்தெல்லாமோ பிடிச்சி ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டிருந்தேன், அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு, டே நான் அது படத்துக்காக போடலடா, அது நான் எனக்காக போட்டேன். எனக்கு என்ன பிடிக்கிறதோ நான் போடுவேன், அது நீ பார்க்கறதுக்காக போடல. தட் மேக்ஸ் ஆல் தி டிஃபரன்ஸ். நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த டிஸ்கிரிஷன் நமக்கு இருக்கணும். ஒரு காலத்துல பயம் இருக்கலங்க, you know, probably after I went to சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உள்ளவைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கான்சியஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா அங்க நடக்கிறது பல விஷயங்கள் என்ன வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னொரு இடத்துல இருந்து பார்க்க என்கரேஜ் பண்ணுது. நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நீங்கள்லாம் படித்தவங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நமக்கு யாருக்கும் கஷ்டம் இல்லை, யாருக்குமே கஷ்டம் இல்லைங்க. அடுத்த வேளை சாப்பாடு நமக்கெல்லாம் இருக்குல்ல, தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்குல்ல, அது இல்லாதவங்கள யோசிச்சு பாருங்களேன். ஒரு தாய் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டு வேலை, ஹோட்டலில் போய் பாத்திரம் கழுவி அதுக்கப்புறம் 4 வீட்டில் வீட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு சமைச்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் இன்னும் 4 வீட்டு வேலைக்கு போவாள். அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அந்த பெண் குழந்தைகளோட நிலைமை என்ன? அவங்களுக்கு என்ன சோஷியல் செக்யூரிட்டி இருக்கு? நமக்கெல்லாம் அது பிரச்சனை இல்லைங்க. பல தடவை கலாய்ச்சிங்க, கலக்க போகுது யாருல கூட கலாய்ச்சிருக்கீங்க என்ன. ஆனா நஷ்டம் யாருக்கு தெரியுமா? இவ்வளவு நடந்த நஷ்டம், சொல்வதெல்லாம் உண்மையில கொண்டு போய் உட்கார வச்சுடுவோம் வேன்னு சொல்லி பயம் காமிச்சு ஒரு சில பெண்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அடி வாங்காம வாழ்ந்துட்டாங்க. நீங்கெல்லாம் கலாய்ச்சி கலாய்கள்ல, அவங்களுக்கு தான் நஷ்டம் ஆச்சு. எனக்கு பிரச்சனை இல்லைங்க, வித் காட்ஸ் கிரேஸ் நான் அடுத்த படம் பண்ணிட்டு இருக்கேன், சேனலுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா டிஆர்பி ஹன் சொன்னாங்க, டிஆர்பிக்காக தான் சொல்வதெல்லாம் உண்மை நடக்கிறதுன்னு. உண்மை என்னன்னா 3 வருஷமா டிஆர்பியே கிடையாது ஷோக்கு, சேனலால என்ன தூக்கி வெளியில போடவும் முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோடு ஆதரவு இருந்தது. ஓகேயா? ஒரு பொண்ணை வந்து உட்காந்தா அழ வைக்க மாட்டேன், அப்பவே கண்ணை தொடைய சொல்வேன். அது ஆக்சுவலி டிஆர்பி கொடுக்காது, அழுதாதான் இவங்க பார்ப்பாங்க. ஸோ எல்லா வகையிலையும் நானும் சொல்வதெல்லாம் உண்மையும் சேனலுக்கு ஒரு தொல்லையாக தான் இருந்தது.
வேற வழி இல்லாம வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் நஷ்டம் இல்லை. அழகா ஜம்மன் ஒரு பொண்ணை ட்ரெஸ் பண்ண வச்சு ஒரு யங் கேர்ளை கொண்டு போய் உட்கார வச்சா டிஆர்பி ஈஸியா வாங்கிடலாம். இல்ல விஷம் கொடுக்கறது மருமகளோ கொல்ல பாக்குறது மாமியாரோ வச்சு சீரியல் பண்ண அதை விட நல்ல டிஆர்பி வந்துடும். இது பிரச்சனையே கிடையாது. சேனலுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை அந்த பெண்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனா போக முடியாது. அவங்க ஏதோ அவங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தா கூட அந்த தெருவு ஃப்ரெண்ட்ஸ் குடும்பங்கள் அங்க எல்லாருமே இவங்களை நார் அடிச்சிடுவாங்க. அவங்க பக்கம் கேட்க காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட ஆளு கிடையாது. அங்க வந்து எங்கிட்ட வந்து சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு மாரல் சப்போர்ட். அதை இல்லாம பண்ணிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. நிச்சயமா சொல்றேன், எவ்வளவு தூரம் கலாய்க்க முடியுமோ கலாய்ச்சாங்க. பட் டசன்ட் மேட்டர், 1800 எபிசோட்ஸ், இட்ஸ் நாட் அ ஜோக். 7 இயர்ஸ் சார், இட்ஸ் நாட் அ ஜோக். அதோட இம்பாக்ட் நாங்க இங்க இந்த காஞ்சிபுரத்துல இல்ல தஞ்சாவூர்ல இருந்து வரேன், வர வழியில ஒரு கோயில், அந்த கோவில்ல நிறைய மணி கட்டி இருக்காங்க. அப்ப நான் வந்து அதை போட்டோ எடுக்கிறதுக்காக வண்டியை திரும்ப பேக் எடுக்க சொல்றேன். பேக் எடுக்கும் போது ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு ஒரு பொண்ணு, ஒரு 8 வயசு இருக்கும், ஷிம்மி போட்டுட்டு. அந்த சைக்கிளை கீழே போட்டு நான் ஜஸ்ட் கிளாஸை திறந்தேன், அவ்வளவுதான். சைக்கிளை கீழே போட்டுட்டு ஓடி வரா. என்னன்னா அந்த குழந்தை இப்படி ஓடி வர, பக்கத்துல வந்து நான் லவ் பண்ண மாட்டேம்மா திடி, நீங்க தானே உண்மை சொல்லுவீங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு, நான் லவ் பண்ண மாட்டேன். திஸ் இஸ் த இம்பாக்ட் ஷோ ஹேட். அந்த மாதிரி பல இடங்கள்ல தட் இவ்வளவெல்லாம் எனக்கு பிரச்சனை வந்தோம், இவ்வளவெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்தோம், வாட் ஹெல்ப் மீ ஸ்ட்ராங் இஸ் திஸ் ஃபீட்பேக். இதோட நல்ல இம்பாக்ட் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்தது, கண்டினியூஸா அதை பண்ணிட்டு போறதுக்கு. ஸோ நான் அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த வீட்டு வேலை செய்யறத அம்மா, அந்த அம்மா அந்த ஒரு அதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நீங்க முடிவு பண்ணுங்க எது சரி எது தப்புன்னு, நீங்க தான் முடிவு பண்ணும். பிகாஸ் யூ ஆர் த ஃபியூச்சர். இப்படி ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இறக்குறாங்க. இறக்கும் போது அவங்களோட அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் 10 நாள் இவங்களுக்கு காவல் வந்திருக்காங்க. ஓகே, 10வது நாள் இந்த அக்கா வீட்டுக்காரர் வந்து வைஃபோட தங்கச்சி பக்கத்துல வந்து படுக்கிறாரு. இதான் அந்த பெரிய அக்கா பார்த்துடுறாங்க. அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்து வெளியே போறாங்க. Then this man starts living with the younger woman. Okay? ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பெரிய பொண்ணு, வெரி ஸ்மார்ட் கேர்ள், when she came to us, she was 14. The younger one was 11. So 3 years back, அவளுக்கு 11 years இருந்திருக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு 8 வயசு இருந்திருக்கும். அந்த 11 வயசு குழந்தை அம்மாட்ட போய் சொல்லுறது, பெரியப்பா என்ன தப்பு தப்பா தொடராரு, அவர் வீட்டில் இருந்தா நான் இருக்க மாட்டேன், அவரை வெளியே போக சொல்லுங்க. வெரி போல்ட் கேர்ள். அவங்க அம்மா துரத்தி விட்டுறாங்க சண்டை போட்டு. இப்போ அவரை ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் சேர்த்துக்கிறது இல்லை, செகண்ட் ஒய்ஃபும் சேர்த்துக்கிறது இல்லை. அந்த தெருவில் ஒரு தனி வீடு எடுத்துட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, 3 வருஷமா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. சின்ன குழந்தை இருக்கு, 8 வயசுலேருந்து 11 வயசு. அந்த குழந்தைக்கு ஃப்ராக்கு, சப்பல், சாக்லேட்டு. அப்போ இந்த அம்மா ஹஸ்பண்ட் இழந்திருக்காங்க, குழந்தை அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறது, பெரியப்பா அப்பா ஸ்தானத்தில் வந்துட்டு போறாங்கன்னு விட்டுட்டாங்க. கண்டுக்காம 11 வயசுல அந்த குழந்தைக்கு அந்த தி சைல்ட் இஸ் கம்மிங் ஆஃப் ஏஜ். அப்போ அம்மா குளிப்பாட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போனால் உடம்பு பூரா கடிச்சு வச்சுருக்காங்க. யாரும் பெரியப்பாவோட வயசு 59. குடும்பத்தில் சொன்னப்ப வெளியில் சொல்லாதே, வெளியில் சொன்னால் உன் குழந்தைக்கு தான் ஆபத்து, அவமானம், அசிங்கம். எங்க சொல்லணும் உங்களுக்கு தெரியல. இந்த ஆள் வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த ஆள் கேட்கறது இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, சொல்வதெல்லாம் உண்மை, காண்டாக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா,
நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லி அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃபை அனுப்பிச்சு விடுங்க, ஃபஸ்ட் ஒய்ஃபை வர சொல்லுங்கள், நாங்கள் பேசுகிறோம், மேடம் பேசுவாங்க சொல்லி ஃபஸ்ட் ஒய்ஃப் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சின்னா இந்த அம்மா வந்து உளறிட்டாங்க விஷயத்தை. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய போய் பார்த்தா அந்த நான் கண்ணால் பார்த்தேன், 8 வயசுலேருந்து 11 வயசு வர ஓன் பெரியப்பா. இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு? ஓகே சரி, அவங்க சொன்னது தப்பா? வாட் இஸ் த ரைட் திங் டு டூ? டெல் மீ சோ தட் அட்லீஸ்ட் வி வில் கைட் தம் ப்ராப்பர்லி. வாட் அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்ப போலீஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீயே ஒரு டேஷ், நீ அக்கா வீட்டுக்காரரோட இருக்க, நீ பண்ணா அப்படிதான் பொண்ணுக்கு நடக்கும் சொன்னாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஷோக்கு வந்தாங்க. இந்த ஷோ டெலிகாஸ்ட் பண்ணாம இருந்தா என்ன ஆகும்? நாங்க கூட்டிட்டு போயிருப்போம், சைல்ட் வெல்ஃபேர் கூப்பிட்டு சொல்லியிருப்போம், எல்லாம் நடந்திருக்கும். பட் இவங்களை மாதிரி சஃபர் பண்ணற பல பேருக்கு அந்த விழிப்புணர்ச்சி வந்திருக்காது. மீடியாவோட பவரை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. தெர் இஸ் ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட் விச் சேஸ் குழந்தைய வந்து எக்ஸ்போஸ் பண்ண, ஆல்ரெடி த சைல்ட் இஸ் கான் த்ரூ அபியூஸ் ரைட், ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில் ஹர் ப்ராப்பர்லி. அந்த குழந்தைய பார்த்துட்டு ஹேண்டில் பண்ணணும், கேள்வியெல்லாம் பார்த்து கேட்கணும். But do you even understand what she would be going through in that place? அந்த அம்மாக்கும் அந்த பெரியமாக்கும் அந்த பெரியப்பாக்கும் இருக்கிறது அந்த ரிலேஷன்ஷிப்போட தாக்கம் அந்த குழந்தைகள்கிட்ட எல்லாம் இருந்திருக்குமா? அந்த தெருவில் எல்லாம் இருந்திருக்குமா? What hypocrisy is this? What are we saying? நம்மளெல்லாம் மாதிரி கிடையாதுங்க அவங்க லைஃபு. They are exposed to so many things and you are saying, oh, don't you know, paisa kudada, it's better they talk out. Avanga vandu sonnanga sir, ellame panninom, but adu thappana oru paadhaiyila kondu poitaanga media. Oru sila media. அதனால அவங்க மறுபடியும் ஷெல்லுக்குள்ள போயிட்டாங்க. ஒண்ணுமே எங்களால ஹெல்ப்பே பண்ண முடியல. So you have to keep your eyes and ears open. You have to fight it out. இப்போ இந்த 11 year குழந்தைக்கு நடந்தது இல்லையா, 11 வயசு குழந்தைக்கு நடந்தது. அந்த 17 பேருக்குள்ள இருக்கிற மிருகத்தை ஆறு தூண்டி விட்டாங்க. இருட்டரை முருட்டு குத்து வந்தப்போ நாங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணோம்னு அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசினாங்க. இது என்டர்டைன்மெண்ட் இருக்கணுங்க எந்த அளவுக்கு? வாட், வேர் இஸ் த லைன்? பர்வர்ஷனை உண்டுபடுத்துற மாதிரி ஏன் என்டர்டைன்மெண்ட்? சோ ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் க்வெஸ்சன்ஸ் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ. தேங்க்யூ சோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மீ. I didn't come here to convey any message. I wanted to trigger that thought process. Thank you so much for inviting me. Thank you.